ஆண்களை மாதிரி பெண்களும் வலிமையானவங்க தான் அப்படின்னு பாடி பில்டிங் துறையில கூட பல பெண்கள் சாதிச்சு காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்துல நம்ம மோதவே முடியாத வலிமையான பெண்கள் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நட்டாலியா கஸ்னட்சோவா. ரஷ்யாவோட நம்பர் ஒன் உமன் பாடி பில்டர் இவங்க தான். தன்னோட 14வது வயசுல அவங்க கூட படிச்ச மற்றவங்களை விட ரொம்ப குண்டா இவங்க இருந்திருக்காங்க. சின்ன வயசுல அவங்களோட உருவத்தை வச்சு ரொம்பவும் கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்போதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போக பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு போய் கடுமையான ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை மட்டுமே லாஸ் பண்ணணும்னு போனவங்க இப்போ மிகப்பெரிய பாடி பில்டராக மாறியிருக்காங்க. இவங்களோட ஆர்ம்ஸ் 47 சென்டிமீட்டரும் ஹிப்பு 72 சென்டிமீட்டரும் இருக்கு. இப்போ இவங்க வேர்ல்டு லெவலில் 5 தடவை ஆர்ம் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. 2 வாட்டி பாடி பில்டிங் காம்படிஷன்லயும் வின் பண்ணிருக்காங்க. பெண்களும் பாடி பில்டிங்ல சாதிக்க முடியும்னு இவங்க மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்காங்க. 2வது நம்ம பார்க்க போறது சிண்டியா கேண்டனையா. இந்தோனேஷியாவை சேர்ந்த இவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சாதித்து காட்டிய பெண்மணி. இவங்களை ஸ்டீல் உமன்னு சொல்றாங்க, லேடி ப்ரூஸ்லின்னு கூட சொல்றாங்க. இவங்களால ஒரு விரலை வச்சு புஷ்அப்ஸ் எடுக்க முடியும். அதை தவிர்த்து சாதாரண புஷ்அப்ஸ்ல இவங்களால ஒரு நாளைக்கு 10,000 புஷ்அப்ஸ் கூட எடுக்க முடியும்னு சொல்றாங்க. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்து பெண்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு இவங்க பல பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களால காங்கிரீட் தூண்களை கூட அடிச்சு உடைக்க முடியும். கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி எவ்வளவு வலிமையான ஒரு ஆண் ஆப்போசிட்ல இருந்தாலும் இவங்களால ஈஸியா தப்பிக்க முடியும். இவங்க வெறும் 41 கிலோ மட்டும்தான் இருக்காங்க. இவங்களை கிக் பண்ற பொசிஷன்ல நிக்க வச்சு இவங்களோட கால் மேல இருக்கும்போது அந்த கால்ல சிலிண்டரை தொங்க விட்டாலும் இவங்களால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியும். 3வது நம்ம பார்க்க போகிறது கெசியா மிரலிஸ். உலகத்தோட 6-pack பியூட்டி குயின் அப்படின்னு இவங்கள சொல்கிறாங்க. பிரேசிலை சேர்ந்த இவங்க மிகப்பெரிய பாடி பில்டர் மற்றும் ஃபிட்னஸ் மாடல். தன்னோட ஆப்ஸ் மற்றும் தொடைப்பகுதியை சும்மா கட்டிங்ஸோட வேற லெவலில் மாற்றுறதுக்கு கடுமையான பயிற்சி பண்ணியிருக்காங்க. பெண்கள் பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருந்தால் மட்டும் போதாது, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும், உடம்பை இரும்பு போல மாற்றணும்னு பல பெண்களுக்கு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. 4வது நம்ம பார்க்க போகிறது ஹேபா அலி. நியூஜெர்சியை சேர்ந்த இவங்க மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர். இவங்களோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு எந்நேரமும் ஜிம்மில் கடுமையான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. இவங்களை தான் ஃபிட்டஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட் லிஃப்ட் அதுக்கப்புறமா ஸ்ப்ரிண்ட் எக்ஸசைஸில் இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாதான். அந்த அளவுக்கு கடுமையான ட்ரைனிங் பண்ணுவாங்களாம். பவர் லிஃப்டிங்கில் 4 வாட்டி சாம்பியன். அதை தவிர்த்து ராக் கிளைம்பிங், ஃப்ளிப்பிங் டயர்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. 5வது நம்ம பார்க்க போகிறது டோனா மோரே. யூகே நாட்டை சேர்ந்த இவங்க தான் யூகே நாட்டிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காங்க. 2016-2017 தொடர்ந்து 2 முறை வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் சாம்பியன் இவங்க தான். தன்னோட 29வது வயசு வர சாதாரணமாக ஒரு 2 குழந்தைக்கு அம்மான்னு குடும்பத்தை மட்டுமே கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. கல்யாணமான 5 வருஷத்தில் இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களை விட்டுட்டு போனதுனால அதுக்கப்புறமா மிகப்பெரிய டைவர்ஷன் வேணும்னு தான் ஜிம்முக்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா லிஃப்ட் வெயிட்டிங் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸில் இறங்கி கடுமையான ப்ராக்டிஸ் மூலமாக இப்போ யூகே நாட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் இவங்களை சொல்கிறாங்க. 6வது நம்ம பார்க்க போகிறது வில்மா ஓல்சன். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த இவங்களுக்கு 21 வயசு மட்டும்தான் ஆயிருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாதிக்கிறதுக்கும் வயசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவங்க நிரூபித்து காமிச்சிருக்காங்க. தன்னோட 12வது வயசுல இருந்தே இவங்க வெயிட் லிஃப்டிங் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களை எல்லாருமே கேலி பண்ணாலும், என்ன பொண்ணு நீ ஃபுல்லாக ஜிம்லேயே இருக்க, உடம்பு என்ன சாஃப்டாகவே இல்லைன்னு 1000 சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இவங்களோட கோலை நோக்கி இவங்க போய்கிட்டே இருந்திருக்காங்க. கடுமையான ட்ரைனிங் இவங்க பண்ணுவாங்களாம் வெயிட் லிஃப்டிங்க்கு. இதுவரை இவங்க 14 வாட்டி வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்போட டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. 7வது நம்ம பார்க்க போகிறது ஜேஃபஸ். ஸ்வீடன் நாட்டோட மிகப்பெரிய பாடி பில்டர் இவங்க தான். ஆரம்ப காலகட்டத்தில் வெயிட் லாஸ் பண்ணால் போதுண்டா சாமின்னு ஜிம்முக்கு போக தொடங்கின இவங்களுக்கு பாடி பில்டிங் மேலே ரொம்ப பெரிய ஆர்வம் வந்திருக்கு. ஆர்வம் வந்ததுக்கப்புறமா கடுமையாக ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்லேயே இருந்து இவங்க 3 வாட்டி பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப்போட டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பேஸ்கெட் பால்னாலும் ரொம்ப பிடிக்குமா. அது எல்லாமே தள்ளி இவங்க பெண்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரணும், ஆண்கள் மாதிரி நம்மளோட உடம்பை ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 7 பெண்களும் பல தடைகளை தாண்டி சாதிச்சிருக்காங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோத உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.